அகில இந்திய ரசிகர் மன்றம்ங்கிறதையே தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் அப்படிங்கிற மாதிரியே தான் மாத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஈழத்தமிழர் பத்தி சொல்லும் போது தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தவிர்த்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம். இந்த மாதிரி தொடர்ச்சியா சரி தம் மகனுக்கு பேர் வைக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து அப்படிதான் அவர். அதாவது வந்து இங்க இருக்கிற ஈழத்தமிழர்களுக்காக பேசினவங்கள இங்க இருக்கிற பொலிட்டிஷியனோட உண்மையானவர் நேர்மையாக அதை பேசியிருக்கிறார். அவர் ஒரு டீப்பான ஒரு பொலிட்டிஷியனா இல்லை, ஆனால் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு ஒரு சராசரி ஒரு சக மனிதனுக்கு போராடுற ஒரு மனிதனாக வந்து ஒரு தொண்டனாக அவர் வந்து ஒரு இருந்திருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து இவருடைய அரசியல் கட்சி வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லா கட்சிகளும் மிக முக்கியமான கட்சிகள் எல்லாமே வந்து முடிவுற காலம் தான் தமிழ்நாட்டினுடைய காலம். இன்னைக்கு எல்லா கட்சிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தலைமை. ஏன்னா லெஃப்ட் மட்டும்தான் ஐடியாலஜி வந்து சென்டர் பண்ணி வச்சிருது, ஆனால் மற்றவங்க எல்லாமே தனிநபர் தலைமையில் தான் இருக்கிறாங்க. என்ன மாதிரியான இப்போ பொலிட்டிக்கல் பேசினாலும் அரசியல் பேசினாலும் அது வந்து சோசியல் ஜஸ்டிஸ் பேசினாலும் அது தனிநபர் தலைமையை தான் இங்கே இருந்துருக்குது. அப்போ தனிநபர் தலைமை என்ன வருதுன்னா அந்த தலைவருடைய ஆயுளை பொறுத்து தான் அந்த கட்சியினுடைய ஆயுளாகவும் அந்த சிந்தனையுடைய ஆயுளாகவும் இருக்குது. அந்த டைமில் எல்லா கட்சியும் முடியும் போது திருப்பும் அதே மாதிரியான ஒரு கலரில் அதே மாதிரியான கோபத்தில் ஒரு கட்சிங்க இது உருவாகுது. கிட்டத்தட்ட அது சவுத் இந்தியன் பாலிடிக்ஸ்னு நம்ம அதை சொல்லலாம். அது வந்திருந்ததுன்னா எல்லா நடிகர்கள் உருவான கட்சியை விட விஜயகாந்த் சார் உருவாக்கின கட்சி என்பது முற்றிலும் மாறுபட்டது. அதுக்கு வந்து அவர் கரெக்டான அந்த இங்கே தமிழக அரசியலையும் இல்லை இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியலையும் அப்சர்வ் பண்ணாரா இல்லையான்றதுலாம் வேறு. ஆனால் அங்கே வந்து ஒரு மனிதநேயத்தோடு அதை அணுகியிருக்கிறாருன்றதுல வந்து மாற்றுக்கிறதுல நீங்கள் எவ்வளோ பெரிய ஐடியாலஜிஸ்டாக இருந்தாலும் சரி அது வந்து மனிதநேயத்தை பற்றியே அதுக்கான அக்கறையோ இல்லை அதுக்கான நேர்மையோ இல்லைன்னாக்கா அந்த சித்தாந்தம் வந்து வீணாக தான் போகும். ஆனால் அந்த சித்தாந்தத்தினுடைய சாரா அவர் இருந்திருக்கார். அவருடைய இந்த இறப்பு கூட வந்து மிக முன்னாலேயே வந்து முடிவு செய்யப்பட்டது தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி அவர் இறந்துருக்கிறார். ஆனால் இவர் இறக்கணும் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாலே அது ஒரு பெரிய கூட்டம் இல்லை இவர் இருந்தால் நம்மளுடைய பொலிட்டிக்கல் மிகப்பெரிய அகேன்ஸ்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று மறைவாக செய்யப்பட்ட ஒரு சந்தேக மரணமாக தான் கிட்டத்தட்ட இது இந்த டெத்தை நான் ஒரு பொலிட்டிக்கல் மர்டராக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இவரை வந்து இது வந்து ரொம்ப முன்னாலே நிகழ்ந்துச்சு. அவர் இறந்தார்ன்ற செய்தி இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்கு. இதுதான் இதுக்கு இதில் இருக்கிற மிகப்பெரிய துயரம் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது. ஐடியாலஜிக்கலாக நிறைய விஷயங்களை அவர் பண்ணியிருக்கிறாரு. திரைத்துறையில் மட்டும் இல்லாமல் தன்னுடைய தனி மனித ஆரோக்கியமாக இருந்திருந்தாருன்னா இன்னும் 30 வருஷம் தமிழக அரசியலில் வேறு யாரும் உள்ளே வந்திருக்க முடியாது. மாற்று அப்படிங்கிற எதிர்பார்த்த தொண்டர்களுக்கு ஒரு நல்ல தலைவராக அவர் இருந்திருப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய சேலஞ்சிங்கான லீடர் அது வந்து நீங்கள் சட்டமன்றங்களில் பார்த்துருக்குறோம். நம்ம வெறும் வெளியே மட்டும் மற்ற இடங்களில் பார்க்கறது இல்லை. ரொம்ப சேலஞ்சிங்கான லீடர்.